Hello children, welcome back to our EVS class for first standard. Today we are going to talk about materials around us. Now let's see all the objects that we use are made of different kinds of materials like wood, clay, stone, sand and metals. The next one, wood. Wood means kattai, clay, kaliman, stone, kal, sand, manal, and last one, metal, ulogam. இந்த ஐந்து வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தான் பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிக்கப்படுது. Listen. Wood is a material got from the trunk and branches of trees. Listen, கட்டை அப்படின்றது ஒரு மூலப்பொருள். இது எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீ ட்ரங்க், அதாவது மரத்தண்டிலிருந்தும் அண்ட் மரத்தோட கிளைகள்லேருந்தும் நமக்கு கிடைக்கிற ஒரு மூலப்பொருள். Listen, we make many things such as chairs, toys, pencils, ladders, cricket bats, matchsticks, doors and bookshelves from wood. The next we see clay. Clay means kaliman. Listen, soil is a mixture of clay, sand, small pieces of rocks and dried leaves. Listen, clay means kaliman, and second one, sand, manal, small pieces of rocks, siru, kal thundugal, and last one, dried leaves, காய்ந்த இலைகள். இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்து தான் சாயில உருவாக்குது. கிளே இஸ் ஸ்டிக்கி, அதாவது களிமண் ஒட்டும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு அப்சர்வ் வாட்டர், அது மட்டும் இல்லாமல் இது தண்ணீரை உறிஞ்சும் திறன் கொண்டதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிரிக்ஸ் ஆர் மேட் ஆஃப் கிளே. பிரிக்ஸ்னா செங்கல். இந்த செங்கற்கள் களிமண்ணால் உருவாக்கப்படுது. மெனி மோர் திங்ஸ் மேட் யூஸிங் கிளே, அது மட்டும் இல்லாமல் களிமண்ணை பயன்படுத்தி பல்வேறு விதமான பொருட்களும் தயாரிக்கப்படுது. எக்ஸாம்பிள்ஸ், கிளே பாட், மண் பானை. செகண்ட் ஒன், கிளே ஸ்டவ், மண் அடுப்பு. Third one, clay lamp, மண் விளக்கு. And last one, roofs, அதாவது வீட்டின் மேற்கூரைகள். இதெல்லாமே கிளேனால் செய்யப்படுது. Okay children, today we saw about the topic as materials around us and some materials. Thank you for watching this video.